வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். அடுத்த வேளை சாப்பிட என்ன செய்வதென்று ஏங்கி தவித்தவர் அமெரிக்காவின் திரையுலக சரித்திரத்தில் அதிகம் சம்பளம் பெற்ற நடிகர், புன்னகை மன்னன், சிரிப்பின் சிகரம் என்று அழைக்கப்பட்ட சார்லி சாப்ளினின் கதைதான் இது. ஏப்ரல் 16, 1889 ஆண்டு சார்லஸ் சாப்ளின் ஹென்னா சாப்ளின் தம்பதிக்கு பிறந்தார். ஹென்னா ஏற்கனவே திருமணமானவர். அந்த வகையில் சார்லிக்கு ஒரு அண்ணன் சிட்னி சாப்ளின். என்னதான் ஒன்றுவிட்ட தம்பியாக இருந்தாலும் இறுதி வரை சாப்ளின் தனது உடன் பிறந்த தம்பியாகவே நினைத்து உடன் வாழ்ந்த மகத்தான அன்பிற்கு சொந்தக்காரர். சார்லியின் அப்பாவும் பிரிந்துவிட நாடக நடிகையான ஹென்னா தனிமையில் போராடி தன் பிள்ளைகளை வளர்த்தார். அம்மாவின் நாடக வருமானம் போதாத சூழலில் அண்ணனும் தம்பியுமாக இன்ன வேலைதான் என்றில்லாமல் பேப்பர் போடுவது தொடங்கி பல வேலைகள் செய்தனர். அப்போதெல்லாம் சார்லி சாப்ளினின் ஒரே எண்ணம் பணம் பணம் பணம், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருமுறை மேடையில் பாட்டு பாடிக்கொண்டிருந்த ஹென்னாவின் குரல் கட்டி கொண்டு விட ஏற்கனவே அம்மாவோடு நாடக ஒத்திகைக்கு கூடவே செல்லும் சாப்ளினுக்கு பாட வாய்ப்பு வர அவருடைய குரலும் குழந்தைத்தனமான குறுகுறுப்பும் பார்வையாளர்களை வசப்படுத்தியது. 5 வயதில் அவர் பெற்ற கைதட்டல் சாகும் வரை தொடரும் என்று அந்த குழந்தை அன்று அறிந்திருக்காது. சார்லி தனக்கு 15 வயது நெருங்கும் போது ஜிம் எ ரொமான்ஸ் ஆஃப் காகனி என்ற நாடகத்தில் நடித்தார். வாழ்க்கை எத்தனை புதிர்களை கொண்டது! பெரிய சோக நாயகனாக வேண்டும் என்று விரும்பிய சாப்ளினை மிகப்பெரிய காமெடியனாக மாற்றியது. த கேசி சர்க்கஸ் எனும் நாடக குழுவில் ஒரு கோமாளியாக சேர்ந்தார் சாப்ளின். ஏற்கனவே கார்னோ எனும் நாடக குழுவில் இணைந்திருந்த சிட்னி தம்பியை அங்கே வருமாறு சேர்த்து கொண்டார். இங்கேதான் சார்லி நடிப்பின் பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். கார்னோ குழுவில் இருக்கும்போது எ நைட் இன் லண்டன் மியூசிக் ஹால் எனும் நாடகத்தில் குடிகாரன் வேடமேற்று நடித்தார். 1910 கார்னோ குழு அமெரிக்காவுக்கு பல நாடகங்களை நடத்தச் சென்றது. அங்கே நாடகம் நடத்திய பொழுது சார்லி சாப்ளினுக்கு அமெரிக்கா பிடித்து போனது. 1912 மீண்டும் அமெரிக்காவில் நிகழ்ச்சிகள் நடத்தச் சென்றனர். இது அவரின் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று அன்று யாருக்கும் தெரியாது. அமெரிக்காவில் சாப்ளினுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அவருடைய வேடத்தை ஏற்று நடிக்க ஒரு சப்ஸ்டிடியூட் நடிகர் உடன் இருந்தார். அவர்தான் லாரல், பின்னாளில் லாரல் அண்ட் ஹார்டி என பெயர் பெற்ற இரட்டையர்களில் ஒருவர். ஒரு நாள் எதேச்சையாக மேக் செனட் எனும் தயாரிப்பாளர் எ நைட் இன் லண்டன் மியூசிக் ஹால் நாடகத்தினை பார்க்க அதில் குடிகாரனாக நடித்த சாப்ளினின் நடிப்பு பிடித்து போனது. அப்போது அவருக்கு சாப்ளினின் பெயர் தெரியாது. திடீரென ஒரு நாள் சார்லிக்கு தந்தி ஒன்று வருகிறது. லாங் கேகர் எனும் கட்டிடத்தில் உள்ள கெசல் மற்றும் போமென் என்பவர்களை சந்திக்கும்படி குறிப்பிட்டிருந்தது. நண்பர்களிடம் விசாரித்து நியூயார்க் வந்து அவர்களை சந்தித்த போதுதான் சாப்ளினுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. கீஸ்டோன் எனும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் நடிப்பதற்கான ஒப்பந்த ஏற்பாடு அது. எவ்வளவு சம்பளம் என்று கேட்டவர்களுக்கு $75 வாங்கி கொண்டிருந்த சாப்ளின் $250 என்றார். அவ்வளவு தொகை அதிகம் என்று பேரம் பேசி $150 என்று ஒப்பந்தமானது. கீஸ்டோன் நிறுவனத்தில்தான் சாப்ளின் திரைமொழியை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு சாப்ளின் என்றவுடன் நினைவுக்கு வரும் அந்த டிராம்ப் எனும் கோமாளி தோற்றம் அங்குதான் உருக்கொண்டது. ஏற்கனவே கீஸ்டோன் நிறுவனத்தில் பல நுட்பங்களை கற்றுக்கொண்டிருந்த சாப்ளின் அவ்வப்போது இயக்குநர்களுக்கு அறிவுரை கூறுவார். அது பலருக்கும் பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கென்னட் புது காமெடி வேடம் தேடிக்கொண்டிருக்க சார்லியும் பல்வேறு வேடங்களை போட்டு காண்பித்தார். இறுதியாக உடலுக்கு பொருந்தாத பெரிய பேண்ட், இறுக்கமான சட்டை, மாற்றி போடப்பட்ட ஷூக்கள், சிறிய தொப்பி, கையில் வாக்கிங் ஸ்டிக், ஹிட்லர் மீசை என்று பார்த்த கணத்தில் சிரிக்க தூண்டும் அந்த வேடத்தை போட்டு வந்தார். கென்னட்டிற்கு பிடித்து போனது. அதுவே சார்லி சாப்ளினுக்கான அடையாளமாகி போனது. இப்படியாக கீஸ்டோன் நிறுவனத்தில் சேர்ந்த 3 10 நடித்தார். அப்போதெல்லாம் ஒரு படம் என்பது ஒரு ரீல் ரெண்டு ரீல் ஓடும் குறும்படங்கள் தான். ஆனாலும் அவர்கள் எடுக்கும் குப்பை காமெடி சாப்ளினுக்கு பிடிக்கவில்லை. கென்னட்டிடம் சண்டை போட்டு தானே இயக்குவதென்று சம்மதம் பெற்று காட் இன் த ரெயின் என்ற படத்தை இயக்கினார். படம் பார்த்த கென்னட் அடுத்த படம் எப்போ என்றார். சாப்ளினின் ரசிகர்கள் கூட்டம் பெருக அவருக்கான சந்தையும் வளர்ந்தது, சம்பளமும் வளர்ந்தது, நிறுவனத்தில் சச்சரவுகளும் வளர்ந்தது. சாப்ளினால் நிறைய லாபம் பார்த்து கொண்டிருந்த கீஸ்டோன் சம்பளத்தை மட்டும் உயர்த்தவில்லை. தன்னுடைய மதிப்பு தெரிந்த சாப்ளின் மீண்டும் சண்டையிட்டு வாரத்திற்கு $750 ஊதியம் பெற்றார். பின்னர் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அங்கிருந்து விலகி சுதந்திரமாக அவசரகதியில் படம் எடுக்காமல் நிதானமாக கலையைப் போல செதுக்க வேண்டும் என்று எண்ணி
தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்ற ஒப்புதலோடு எஸ்னே நிறுவனத்தில் வாரத்திற்கு 1250 டாலர் சம்பளத்திற்கு இணைந்தார். லாபம் லாபம் கொள்ளை லாபம். ஆனால் சாப்ளினுக்கான தொகை லாபத்தோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவு. ஒரு வகையில் எஸ்னேவும் கீஸ்டோன் போலவே செயல்பட அங்கிருந்தும் விலகி மியூச்சுவல் என்ற கம்பெனியில் இணைந்தார். வாரம் 10,000 டாலர் சம்பளம், போனஸாக 150,000 தருவதாக ஒப்பந்தமானது. 1914 இவ்வளவு தொகை தருகிறார்கள் என்றால் சாப்ளினுடைய சந்தை மதிப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 1916 மியூச்சுவல் நிறுவனத்திற்கான முதல் படம் த ஃப்ளோர் வாக்கர் வெளியானது. என்னுடைய திரை வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான காலகட்டம் என்றால் அது மியூச்சுவல் நிறுவனத்திற்காக பணியாற்றிய காலம்தான் என்கிறார். உலகமெங்கும் சாப்ளினுக்கான ரசிகர் கூட்டம் பெருகியது. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய படங்களை தானே தயாரிப்பதென்று முடிவெடுக்கிறார். விநியோக உரிமையை ஃபர்ஸ்ட் நேஷனல் என்ற புதிய நிறுவனம் வாங்குகிறது. ஒப்பந்த தொகை 1 மில்லியன் டாலரை தாண்டும். உலக அளவில் மில்லியன் டாலர்களில் செய்யப்பட்ட முதல் ஒப்பந்தம் அது. மியூச்சுவல் நிறுவனத்திடம் இருந்தும் வெளியேறி பல கலைஞர்களை சேர்த்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் எனும் கம்பெனியை தொடங்குகிறார். த கிட், கோல்ட் ரஷ், மாடர்ன் டைம்ஸ் போன்ற படங்கள் இக்காலகட்டத்தைச் சார்ந்தவையே. சாப்ளினின் சொந்த வாழ்வில் ஏகப்பட்ட பெண்கள் வந்து போயிருக்கின்றனர். ஹெட்டி கெல்லி என்ற பெண் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே ஏற்பட்ட முதல் காதல். ஆனால் முதல் காதல் தோல்வியில் முடிந்தது. பின்னர் ஏட்னா பர்வியன்ஸ் எனும் நடிகை. இவர்களுக்குள் இருந்தது காதலா நட்பா என்பது இன்று வரை விளங்கவில்லை. 1918 மில்ட்ரட் ஹாரிஸ் எனும் நடிகையை மணந்தார். சாப்ளினுக்கும் ஹாரிஸுக்கும் வயது வித்தியாசம் 13. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சந்தோஷத்தை திளைத்து கொண்டிருக்கும் போதே 3ஆம் நாளில் அந்த குழந்தை இறந்தது. அந்த சோகமே த கிட் எனும் படமாக வந்தது. பின்னர் 1920 விவாகரத்து பெற்றனர். 1924 லோலிதா கிரே என்ற நடிகையோடு திருமணம் செய்து கொண்டார். அப்போது அவருக்கு வயது 35, அவருடைய மனைவிக்கு 16. இவர்களுக்கு 2 குழந்தைகள். இந்த திருமணமும் கசப்பில் முடிந்து விவாகரத்தானது. 1936 ஒரு கப்பல் பயணத்தில் 47 வயது சாப்ளின் 26 வயது பேலட் காடாச் என்பவரின்பால் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த திருமணமும் 1942 விவாகரத்தில் முடிந்தது. பின்னர் 1943 ஓனா ஓநெயில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்தது. இறுதி வரை நீடித்த உண்மையான திருமண பந்தம் இதுவே. எப்பொழுது ஒரு மனிதன் அதிக பிரபலம் அடைகிறானோ அப்போது சர்ச்சைகளுக்கும் குறைவில்லாமல் போகிறது. சாப்ளினுடைய படங்களில் பெரும்பாலும் வறுமையில் உழலும் அடித்தட்டு மக்களையே காண்பித்து வந்தார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று அமெரிக்க அரசு சந்தேகப்பட்டது. இடையே பெண்களிடம் தகாத உறவு என்ற வதந்தி வேறு. மன உளைச்சலில் இருந்தார். இந்த காலகட்டத்தில் மௌன படங்கள் பேசும் படங்களாக மாறியிருந்தன. ஆனால் சாப்ளின் மட்டும் மாறவில்லை. ஏனெனில் அவருக்கான ரசிகர்கள் உலகெங்கிலும் இருக்க ஆங்கிலத்தில் பேசினால் புரியுமோ என்று சந்தேகிக்கிறார். இருப்பினும் த கிரேட் டிக்டேட்டர் என்ற படம் பேசும் படமாகவே வந்தது. ஆனாலும் அமெரிக்காவின் தவறான பொய் பிரச்சாரங்களால் மெல்ல மெல்ல புகழ் வெளிச்சத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் சாப்ளின். இப்படியான போதுதான் அவர் இங்கிலாந்திற்கு சுற்றுலா செல்ல கிளம்பினார். இதுதான் சமயம் என்று அமெரிக்கா ஒரு செய்தி அனுப்பியது. அமெரிக்கா திரும்பினால் விசாரணை கமிஷனை சந்திக்க நேரிடும் என்று. சொத்துக்கள் எல்லாம் அங்கே, நாம் மட்டும் இங்கே, என்ன செய்வதென யோசித்தார். மனைவி ஓனா ஓய்நெயிலை அனுப்பி சொத்துக்களை விற்று பணமாக்கிக் கொண்டு சுவிட்சர்லாந்தில் பெரிய வீட்டில் குடியேறினார். இசை சினிமா என்று பொழுது போனது. கூடவே தனது பழைய மௌன படங்களுக்கு பின்னணி இசை கோர்த்து மறுவெளியீடு செய்தார். சாப்ளினுக்கு 83 வயதான போது அமெரிக்க அரசு வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் பரிசை வழங்கியது. 1975 இங்கிலாந்து அரசு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இப்படியாக சினிமாவையே வாழ்வாக, அதன் ஊடாக சிரிப்பையும் வாழ்வின் மகத்துவத்தையும் மக்களுக்கு அளித்து வந்த மகத்தான அந்த கலைஞன் 1977 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாளில் மறைந்தார். காமெடி என்று சொன்னாலே இன்றும் நம் நினைவில் நிழலாடும் சாப்ளினின் பல படங்களில் எனக்கு பிடித்த சில: சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டா, த கோல்ட் ரஷ், த கிட், எ டாக்ஸ் லைஃப், த ஃபயர்மேன், த ட்ராம்ப். நன்றி.